Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் போண்டா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்கலாம். So first குக்கர்ல வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன பீட்ரூட், ஒரு பெரிய கேரட் போட்டு குக்கர்ல வேக வெச்சுக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு bowl-ல கொட்டிட்டு நம்ம இதை வந்து நல்லா இப்போ மேஷ் பண்ணிக்க போறோம். ஸோ கட்டி இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இது கூட கடுகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட வந்து ஹாஃப் லெமன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுருங்க. இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க, ஹாஃப் கப் வந்து அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நல்லா சூடான ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒட்டுக்க சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். மாவு வந்து அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. ஸோ இந்த போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து குட்டி குட்டியாக வந்து பால் ஷேப்பில் வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து போண்டா பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு உருண்டை எடுத்து மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா சூடான இருக்கிற எண்ணெயில் வந்து போட்டுடலாம். ஆயில் வந்து போட்டோன்னா நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்து வெளியே வச்சிடலாம். ஸோ நம்மளோட சுவையான வெஜிடபிள் போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.